ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு பியானோ சவுண்ட் வந்து ஆடினோ மூலயமா ஸ்பீக்கர்ல மேக் பண்றதுங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி தான் இந்த சவுண்டெல்லாம் வர வைக்க போகிறோம். நான் வந்து இந்த மெட்டீரியல் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணனோ அதை உங்களுக்கு என்ன சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வேணும், ஒரு 1K ரெசிஸ்டர், ஒரு BC548 டிரான்சிஸ்டர். BC548 மூணு பின் இருக்கும், இதில் எமிட்டர், பேஸ், கலெக்டர். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் ஒரு பிரெட் போர்ட். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து BC548 டிரான்சிஸ்டர் வந்து இந்த பிரெட் போர்டில் அட்டாச் பண்ணுங்க. கேப் விட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டால் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். அட்டாச் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனா, ஆர்டினோ போர்டு எடுத்துக்கோங்க. ஆர்டினோ போர்டில் நான் பின் மோடு 1 வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். 1 வந்து அவுட்புட்னால இப்போ நம்ம வந்து 1 மூலியமாக 1 நான் பின் நம்பர் டிஜிட்டல் பின் 1லேருந்து தான் நம்ம வந்து ஸ்பீக்கருக்கு இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ பின் மோடு இந்த நம் ஆர்டினோ போர்டு இருக்க டிஜிட்டல் பின் 1 வந்து பேஸில் கனெக்ட் பண்ணுங்க. BC548 டிரான்சிஸ்டரோட பேஸில் கனெக்ட் பண்ணுங்க. அதில் பேஸில் வந்து ஒரு 1K போட்டு 1K ரெசிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதில் இருக்கிற டிரான்சிஸ்டரில் இருக்கிற எமிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணுங்க. கிரவுண்ட்னா நெகட்டிவ் மைனஸ் பின்ல அட்டாச் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த ரோ வந்து காமனாக இல்லை நெகட்டிவ் பின்னாக யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வேணும்னா, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும். ஸ்பீக்கரை வந்து கலெக்டர் பின்னில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுங்க. கலெக்டர் பின்னில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டு மேலே 5 வோல்ட் டிஜிட்டல் ஆடினோவில் இருக்கிற 5 வோல்ட் பின் காமனாக கொடுத்துருக்க, இந்த ரோ காமனாக எடுத்திருக்கேன் நான். 5 வோல்ட் பின்னுக்கு 5 வோல்ட் பின்னை கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து GND பின், அதாவது ஆர்டினோ போர்டில் இருக்கிற நெகட்டிவ் பின் எடுத்து நம்ம காமனாக இந்த இடத்துல நெகட்டிவ் பின் கொடுத்துருந்தோமா, இந்த நெகட்டிவ் பின் கொடுத்துருந்தோமா, ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 வோல்ட் பின் ஆர்டினோ போர்டில் இருக்கிற 5 வோல்ட் பின்னை வந்து அதே மேலே இருக்கிற மேலே காமனாக பாசிட்டிவ்க்கு 5 வோல்ட் வந்து கொடுத்தோமா, அந்த பாசிட்டிவ் இதில் கனெக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரீக்வன்சி சவுண்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ வந்து கோடிங் ப்ரோக்ராமிங் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடிங் பண்ணிட்டேன், ஃப்ரீக்குவென்சி செட் பண்ணி கோடிங் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு டிசி சாக்கெட் பின், அப்புறம் வந்து 9 வோல்ட் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு 2 பீட்டு ஸ்பீடாக ஏன் ஸ்பீடாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, டிலே வந்து கம்மியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2க்கு டிலே அதிகமாக வச்சுருக்கேன், செகண்ட் 2க்கு டிலே கம்மியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் அது வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் 2 ஸ்பீடாக பீப் ஆகுது. உங்களை நீங்கள் வேணால் ஃப்ரீக்குவென்சி வேணால் நீங்களே செட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீக்குவென்சி செட் பண்ணுறது தான், வேறு எதுவும் இல்லை. சவுண்ட் மேக் பண்ணுறதுக்குலாம் வேறு எந்த கோடிங்கும் இல்லை, ஃப்ரீக்குவென்சி ஒன்று மட்டும்தான் அது செட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வர வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் காய்ஸ்.